வணக்கம் நண்பா, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தனுஷ் நடிப்பில் வெளியாகியுள்ள மாறன் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே 2000 நடக்கிற மாதிரி சீனை காட்டுறாங்க. இவர் சத்யமூர்த்தி, இவர் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட். இவர் இப்போது தேடிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு ஸ்கூலில் சமீபத்தில் 40 குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க, அது சம்மந்தமாக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் போய் சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அந்த எவிடன்ஸ் கிடைச்சி அந்த எவிடன்ஸை அவரோட பத்திரிக்கையில் தலைப்பு செய்தியாக வெளியிடுறாரு. வெளியிட்டு அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அவர்கிட்ட, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ரொம்ப ஆபத்து, நீ பார்த்து சேஃபாக இரு, உன் வேலையில் நீ கரெக்டாக இரு, பட் நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற, அரசியல்வாதி பல பேரோட சாபத்தை நீ வாங்கிக்கிற, இது உனக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் சத்யமூர்த்தி, நான் என்னோடய வேலையை தான் செய்கிறேன், நான் யாருக்கும் எதுவும் பண்ணல, நான் என்னோடய வேலையை தான் செய்கிறேன், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் ஒரு உண்மையாக இருக்கேன், அவ்வளோதான், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களுடைய பேர் அமுதா, இவங்க சத்யமூர்த்தியோட ஒய்ஃப். இந்த குட்டி பையன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவருடைய பேர் மாறன். இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு. மாறனுக்கு பொன் குழந்தை வேணும்னு சொல்கிறான். அவங்க அமுதா, இல்லை எனக்கு ஆண் குழந்தை தாண்டா பிறக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் சத்யமூர்த்தி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவரும், எனக்கு இல்லை எனக்கு ஒரு பொன் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மூணு பேரும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தர் உள்ளே வராரு. இவருடைய பேர் குமரேசன். இவர் இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இஸ்திரி கடை வச்சிருக்காரு. அதாவது ஒரு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பழக்கங்கிறதுனால மாறன் இவரை மாமான்னு கூப்பிட்றாரு. மூணு பேரும் பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா சத்தியமூர்த்தி அவரோட மாடிக்கு போயிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்துட்டு மாறன் போயிட்டு, என்னப்பா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா, ஒரு ஸ்கூலில் 40 பேர் இறந்துட்டாங்க குழந்தைங்க, ஒன்றே மாதிரி குழந்தைங்க, அதுக்கு காரணம் அந்த ஸ்கூலோட சேர்மேன் தான், இப்போ நான் அப்பா என்ன பண்ணணும், அந்த ஸ்கூலோட சேர்மனை காப்பாற்றணுமா இல்லை அந்த 40 குழந்தைங்களுக்கு நீதி வாங்கி தரணுமான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நீங்கள் அந்த 40 குழந்தைக்கு நீதி தான்ப்பா வாங்கி தரணும், உண்மையை நீங்கள் உங்கள் பத்திரிக்கையில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் அது தாண்டா பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நீயும் இந்த மாதிரி தான் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சத்தி மாறனும் சரி ஓகேப்பா, நான் கண்டிப்பாக நேர்மையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். அடுத்த சீனே அந்த அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டுக்கு இந்த உண்மை தெரிஞ்ச சத்யமூர்த்தி வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறார். அந்த சத்யமூர்த்தி வீட்டுக்கு ஆள் வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க, இப்போ தான் போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு டவுடியும் போயிட்டு அந்த ஆட்டோவை மறைக்கிறாங்க. மறிச்சிட்டு சத்தியம் முடித்துட்டு அந்த எவிடன்ஸை கொடுத்துட்டு உன்னை விட்டுறோம், பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுறோம், இல்லைனா அவனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சத்தியமூர்த்தி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஆகாமல் குமரேசன்கிட்ட சொல்லி, நீ கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமரேசனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. குமரேசன் சத்தியமூர்த்திகிட்ட மாறனை வர சொல்லுன்னு சொல்கிறார். மாறன், இல்லை நான் போகல, நான் உங்கள் கூட தான் இருப்பேன்பான்னு சொல்லி சொல்லிடுறான். குமரேசன் அமுதாவை கூட்டிகிட்டு ஆட்டோவில் கிளம்பிடுறாரு. சத்தியமூர்த்தி அவங்கள்ட்ட சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்தில் அவரால் முடியல, அந்த டைமில் அவங்கள கத்தியால் குத்தி அதே இடத்துல கொண்டுறாங்க. அவர் கொடுத்துறத மாறன் நேரில் பார்த்துடுறான். அவர் இறந்த உடனே மாறன் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். பிரசவத்துக்கு சேர்த்து அமுதா ஒரு பெண் குழந்தையை பெற்றுட்டு அவங்களும் அதே இடத்துல இறந்துடுறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு மாறன் ரொம்ப சோகமாயிடுறான். அப்போ அவங்க மாமா கூப்பிட்டு, இந்த மாதிரி நமக்கு பிறந்தது பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு, நான் ஒன்னாலே என்னாலே அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் பார்த்துக்க முடியாது, அதனால் உங்கள் சித்திக்கு குழந்தை இல்லை, உங்கள் சித்திக்கிட்டையும் அதை கொடுத்துடலாம், அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க, உடனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறன்கிட்ட குமரேசன் சொல்கிறார். அதுக்கு மாறன், இல்லை இது என் தங்கச்சி, நான் தான் பார்த்துப்பேன், என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மாறன், மாறனோட தங்கச்சி, குமரேசன் மூணு பேரும் ஒரே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவருடைய பேர் பழனி. இவர் ஒரு முன்னாள் அமைச்சர். கடைசியாக நடந்த தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டிக்கிட்டு தோத்துறாரு. கடுப்பில் அந்த ஜெயிச்ச எம்எல்ஏவை போட்டு தள்ளிட்டு அதே இடத்துல இடைத்தேர்தல் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. இடைத்தேர்தலில் இவருக்கு தான் அந்த கட்சியில் சீட்டு கொடுத்துருக்காங்க. சீட்டு கொடுத்ததில் நாமினேஷன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது கட்சி தலைமையிலேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுனால அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்துட்டு கட்சி தலைமைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு, மாறன் நிறைய ட்வீட் போட்டிருக்கான் உன்னைய பற்றி, அதனால் நிறைய பரபரப்புக்கு உள்ளாகுது, நீ இந்த கண்டிப்பாக ஜெயிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கட்சி தலைமை. அதுக்கு பழனி, கண்டிப்பாக நான் ஜெயிச்சிடறேன் தலைவா, இது என் சொந்த தொகுதி, இது என் சுயமரியாதை பிரச்சனை, நான் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேன், என்னை நம்பி சீட்டு கொடுங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தோன்னா பத்திரிக்கைக்காரங்க எல்லாம், நீங்கள் இந்த தொகுதியில் நீங்கள் தான் நிற்க போகிறீங்களா, ஏன் கடைசியாக தலைவரை பக்கம் வந்திருக்கீங்க, மாறன் போட்ட ட்விட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இல்லை, நான் தான் இந்த தொகுதியோட கேண்டிடேட், தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. இவர் பழனியோட ரைட் ஹேண்ட். இவர் பேர் வேலு. இவர் வேலு பழனிக்கிட்ட, தலைவா மாறன் பண்ணுற வேலை தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், அவனோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவன்கிட்ட வந்து பிடிங்கிட்டு நீங்கள் நைட்டே அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டே மாறனை போட்டு தள்ளுறதுக்கு ஆளையும் அனுப்புகிறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட கதாநாயகன் மாறன். இவர் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு பாரில் மட்டையை கிடக்கிறாரு. அவர் தேடி வர ஆளுக மட்டையை கிடக்கிற மாறனை விட்டு பொல பொலன்னு பொழக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அட்டி வெளுக்கிறாங்க, பாட்டிலால் மண்டையை உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போதை தெளிகிற மாறன் பக்கத்தில் இருக்க வாட்டர் பாக்கெட் எடுத்து தலையில் அடித்து கொஞ்சமாக போதையை தெளிச்சுட்டு தனியாக அடித்தவங்க எல்லாத்தையும் திரும்பி பொல பொலன்னு பொழந்துட்டுருக்காப்புல. பொழந்துட்டு இருக்கிறப்போ யாரோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சண்டை நடக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே அங்கே போலீஸ் வராங்க. தடுக்க வர போலீஸையும் மாறன் அடிச்சிடுறாப்புல. போலீஸ் அடித்தவுடனே போலீஸ் கடுப்பாயிட்டு போலீஸ் மேலேயே கை வைக்கிறாரான்னு சொல்லிட்டு மாறனை தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு மிதி மிதினு மிதிக்கிறாங்க. மிதிச்சிட்டு இருக்கிறப்போ அங்கே டிசி வராப்புல.
டிசி வந்து டேய் எதுக்கு அவன் அடிக்கிற அப்படின்னு கேட்குறாப்புல. யார் என்னன்னு தெரியாமல் எதுக்கு அவன் மேலே கை வைக்கிற, அவன் யாருன்னு தெரியுமாடா, அவன் பேர் மாறன்டா, அவன் மேலே எதுக்குடா கை வைக்கிற, என்ன பிரச்சனைக்கா அவன் மேலே கை வைக்கிற, யார் கிடச்சாலும் அடிச்சிருக்கேன்னு சொல்லி டிசியும் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரையும் எஸ்ஐயும் விட்டு ரவுண்டு கட்டிட்டு இருக்காப்புல. இவங்க அப்போ தான் நம்ம ஹீரோனி என்ட்ரியை கொடுக்குறாங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய கதாநாயகி. ஹீரோனி வந்துட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாத்தையும் திட்டிட்டு, யாருன்னு தெரியுமா இவன் மாறன்டா, இவன் ஜேர்னலிஸ்ட்டு, எதுக்கு இவன் மேலே கை வச்சிங்க, உங்களை எல்லாத்தையும் நான் எங்கே பண்ணணுமோ என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த மாறனை கூட்டிகிட்டு வெளியிலையும் போகிறாங்க. வெளியில் போயிட்டுருக்கிறப்போ டிசி ஓகே நீ கூட்டிகிட்டு போமான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வெளியில் மாறனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு நம்ம ஹீரோனி. பக்கத்தில் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு குப்பைத்தட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. குப்பைத்தட்டி சைடில் கூட்டிகிட்டு போயிருக்கேன், கூட்டிகிட்டு போயிருக்கோன்னா அந்த நெருப்பேறி எடுத்த மாறன் பார்த்துட்டு பயப்படுறாப்புல. பயந்துட்டு கத்திட்டு தலையில் கையை வச்சு கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாப்புல. அடுத்த சீனே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் மாறனோட தங்கச்சி காட்டுறாங்க. இவங்க பேர் ஸ்வேதா. இவங்க கடவுள்கிட்ட இதுக்கு முன்னாடி அவரோட அண்ணன் 10 சேனலில் வேலை செஞ்சுருக்காங்க. ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால அவர் அடிக்கடி எல்லா சேனல்லையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இன்றைக்கி 11வதாக ஒரு சேனலுக்கு இன்டர்வியூக்கு போகிறாரு. இதுவாவது கரெக்டாக அமைஞ்சு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. வேண்டிக்கிட்டு அங்கேருந்து மாறனை போய் எழுப்புறாங்க. எழுப்பிட்டு அடியும் உதவியும் வாங்கிட்டு மாறன் அங்கேருந்து கிளம்பி அதுக்கு அவர் பெரிய ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ் உள்ளே போகும்போது அந்த ஆஃபீஸில் தான் நம்ம ஹீரோயின் வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல இன்டர்வியூக்கு போகிற நம்ம மாறன் இன்டர்வியூவில் போய் உட்காரு. இன்டர்வியூவில் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 3 நியூஸை காமிச்சு இந்த 3 நியூஸில் உனக்கு இந்த வேலையை கொடுத்தா எதை நீ பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மாறன் இல்லை சார் இது 3த்தையும் நான் பண்ண மாட்டேன், இது 3மே நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்கிறது நான் பண்ண மாட்டேன், நம்ம ஊரில் இப்போ நெகட்டிவ் அதிகமாகிடுச்சு, நிறையா நல்ல நியூஸ் இருக்குது அதை நான் பண்ணுவேன், இந்த மாதிரி நியூஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனியர் எடிட்டரு இல்லைப்பா மக்களுக்கு இப்போலாம் நெகட்டிவ் தான் பிடிச்சிருக்கு, அதுதான் மக்களும் விரும்புகிறாங்க, அதுதான் ரொம்ப பாப்புலராக டிஆர்பி அதிகமாகவும் கொடுக்குது, அதை தான் நம்ம பண்ணணும், மக்களுக்கு பிடிக்கலன்னு யாரும் சொன்னால் மக்களுக்கு பிடிச்சதுனால தான் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை சார் அப்படிலாம் இல்லை, மக்கள் நல்லதையும் விரும்புகிறாங்க நல்லதையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சீனியர் எடிட்டர் சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு நியூஸ் போடுவோம் நம்ம சேனல் வெப்சைட்டில், நீ நல்ல விதமாக பாசிட்டிவாக போடு, நான் கெட்ட விதமாக நெகட்டிவாக போடுறேன், யாருக்கு 10,000 லைக்ஸ் முன்னாடி வருதோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நீ 10,000 லைக்ஸ் உனக்கு வந்துருச்சுன்னா நான் உனக்கு இந்த வேலையை கொடுத்துறேன், நீ நாளைக்கே கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே தானூசும் சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணி உடனே ஒரு நியூஸை போடுறாங்க. நியூஸை போட்டுன்னா அந்த நியூஸில் முதல்ல 10,000 லைக்ஸ் தனுஷ்க்கு வந்துடுது. தனுஷ்க்கு வந்துட்டு தனுஷ் அந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணிடுறாப்புல. சேலஞ்சில் ஜெயிச்சு வேலையை வாங்கிட்டு மாசா கெத்தா அந்த ரூம்லேருந்து வெளியில் வராப்புல. வெளியில் வரவங்க எல்லோரும் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லோரும் வியந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோ சாங் வச்சுடுறாங்க. அந்த பாட்டிலேயே நிறைய விஷயத்த காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னா அவர் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. நிறைய நியூஸ் போடுறாரு, அந்த நியூஸ் எல்லாம் பப்ளிசிட்டி பப்ளிக்கில் ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அந்த மாதிரி காட்டுறாங்க. நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு, அரசியல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு, நிறைய பேர் அவரை பாராட்டுறாங்க. கடைசியில் ஒரு மாதிரி அந்த சேனல்லே ஒரு பெரிய போஸ்டிங்கில் ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடச்சி ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கார். ஊரில் வெளியில் பேரை சொன்னால் மாறன் பேரை சொன்னால் அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கார். ப்ரொமோஷன் கிடச்சதுனால அன்றைக்கி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுத்துட்டு நைட்டு சரக்கு அடிச்சிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வர்றாரு மாறன். வீட்டுக்கு வர மாறன் அவர் தங்கச்சி வெளியில் நிற்க வச்சு சரக்கு அடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் சரக்கு அடிச்சிருக்கான்னு சொல்கிறாரு. சரி ஓகே நீ அதை நான் பக்கத்தில் வச்சிருந்த காசை என் பீரோவில் வச்சிருந்த காசை காணுமே நீ எடுத்துகிட்டு போனியான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் எடுத்துகிட்டு போனேன், அடுத்த மாதம் எனக்கு சேலரி வரும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே நீ எடுத்துகிட்டு போ, உன் காசில் போய் குடி, என் காசை எடுத்துகிட்டு எதுக்கு எடுத்துகிட்டு போய் குடிக்கிற, அது என்னோட காசு, என்னோடய காசு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ கேட்கணும்ல, கேட்காம எதுக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா தனுஷும் உள்ளே போயிட்டு அவர் ரூம்லேருந்து காசு எடுத்துகிட்டு வந்து, இந்த அவனோட காசு தான் பத்திரமா வச்சுக்கோ, உன்னோட காசில் நான் சரக்கு அடிக்கல, என்னோட காசில் தான் சரக்கு அடித்தேன், உன்னோட காசு நான் சும்மா எடுத்து ஒளி வச்சுருந்தேன், ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு ரூமில் போய் தூங்கிடுறாரு. தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. வெளியில் ஒரு பைக்கு நிற்குது, அவங்க தங்கச்சி அதுக்காக தான் காசு சேர்த்து வச்சதாகவும், நான் உன்னோட உனக்கு பைக் வாங்க தான் காசு சேர்த்து வச்சேன், நீ டெய்லியும் ஆட்டோவில் போய் கஷ்டப்படுறல, அதுக்காக தான் சேர்த்து வச்சு வாங்கினேன், அதனால தான் நேற்று நைட்டு அவ்வளோ கோவப்பட்டேன், எனக்கு காசுலாம் முக்கியம் இல்லை, என் அண்ணன் நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போகிறாரு மாறன். ஆஃபீஸ் போயிட்டு ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனில் இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு. அவருடைய பேர் அர்ஜுன். அவரும் மாறனும் ரெண்டு பேரும் ஒன்றா காலேஜ் படித்தவங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை மச்சான், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்குறாரு. ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே இன்றைக்கி ஈவினிங் வா, ஈவினிங் மீட் பண்ணலாம், மீட் பண்ணிவிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்றைக்கி ஈவினிங்கு ஹீரோயினு மாறன் அவருடைய ஃப்ரெண்டு அர்ஜுன் 3 பேர் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது ஹீரோயின் இன்றைக்கி கிளம்பு, நான் 2 பேர் தனியாக பேசணும்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே ஹீரோனையும் கிளம்பிடுறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு உனக்கு வாங்கிட்டு வந்து ஹெல்ப் தேவைப்படுது, உன்னோட ஜேர்னலிஸ்ட் டீமை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி எக்ஸ் எம்பி அவர் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஆப்போசிட்டாக எனக்கு எவிடன்ஸ் தேவைப்படுது, எனக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தரியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் ஏன் கலெக்ட் பண்ணி தரணும், நீ போலீஸ் தானே, நீயே பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் போலீஸு, நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா எனக்கு மேலே இருக்க உயர் அதிகாரிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும்,
பட் நீ ஜேர்னலிஸ்ட் தான், நீ அப்படி பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீ என்ன வேணால் பண்ணலாம், எனக்கு எவிடன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடு, நான் உனக்கான நியூஸை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே, இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது, ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு மாறணும் அவரோட ஹெட் ஆஃபீஸில், ஹெட்ல அவரோட ஆஃபீஸில் வேலை செய்கிற அவரோட பாஸுக்கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி போலீஸ்ட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஹெல்ப் கேட்குறான், ஒரு எக்ஸ் எம்பியை தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம், பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இது ரொம்ப ரிஸ்க்கு, இது இதே மாதிரி விஷயம் தான் உன் அப்பாவும் பண்ணாரு, அவர் இறந்துட்டாரு, உன் அப்பா எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், என் அப்பா மாதிரி நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் ரொம்ப உஷாராக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே நீ பண்ணு, நான் உனக்கு பார்த்துக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி மாறங்கிட்ட, இந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு தான் அவங்க பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி அந்த ஹோட்டலில் மீட் பண்ண போகிறாங்க, உன்னோட டீமை ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எம்பி வரத்துக்கு முன்னாடியே அங்கே போகிற தனுஷும் அவங்க டீமும் அங்கே இருக்கிற ஃபோனை ஹேக் பண்ணி அங்கே அவரோட ரூமில், அவர் தங்கப்புற ரூமில் என்ன ஃபோன் கால் ரெடி பண்ணாலும் அது தனுஷ் ரூம்க்கு வர மாதிரி ஹேக் பண்ணி அவங்க டீம் ரெடி பண்ணிடுறாங்க. உடனே உள்ளே போகிற பழனி அங்கே போயிட்டு சரக்கு ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணுற சரக்கை டெலிவரி பண்ண தனுஷ் தான் போகிறாரு. டெலிவரி பண்ண போகும்போது அடியில் மைக்கை வச்சு அங்கே போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறாரு. டெலிவரி பண்ணிட்டு வந்தோன்னா வெளியில் வந்துட்டு அவங்க பேசுகிறத ஒட்டி கேட்டுட்ருக்காரு. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எலெக்ஷன் வருது, பை எலெக்ஷன் வருது, பை எலெக்ஷனில் ஓட்டு போட மாட்டாங்க, ஓட்டு போகிறதுக்கு பதில் நம்ம மிஷினை மாற்றிடுவோம், எந்த ஓட்டு போட்டாலும் எனக்கே ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவரும், ஒரு சிப்பை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் சார், நாங்கள் அதை தான் ரெடி பண்ணியிருக்கோம், இந்த மிஷினை மட்டும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கைமத்தி வச்சுட்டா போதும், இதில் நான் ஒரு சிப்பை வச்சுருக்கேன், அந்த சிப்பை வச்சு எல்லா ஓட்டையும் உங்களுக்கே போட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு கடைசியில் அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை எல்லாத்தையும் வெளியிலே உட்காந்து கேட்டுட்ருக்க தனுஷ் அந்த நியூஸை எல்லாத்தையும் எடிட் பண்ணி அவரோட சேனலை பப்ளிஷ் பண்ணிடுறாரு. மாறன் பப்ளிஷ் பண்ண நியூஸு அரசியல் வட்டாரத்தை ரொம்ப பரபரப்பை உண்டாக்குது. உண்டாக்குன ரெண்டாவது நாளே இந்த மாதிரி போலியான ஓட்டு இயந்திரம் வெளியில் கடந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மேலிடம் பழனியை கூப்பிட்டு, என்னையா நடக்குது, நீ தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஐயா நான் பண்ணலை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, வேறு யாரோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பழனியும் அவர் தலைமையில் சொல்கிறாரு. இந்த நியூஸ் ரொம்ப பெரிய பாப்புலர் ஆனால ஆஃபீஸில் இருக்க எல்லோரும் மாறனை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. அடுத்த சீனே ஹீரோயினு மாறன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், அப்கமிங் ஆக்ட்ரஸ், அவங்க ஒரு ஃபோட்டோஷூட்டுக்காக என்னை கூப்பிட்ருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண வரியா, நான் உனக்கு சார்ஜ் தரேன், காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே என்கிட்ட ஹெல்ப் கேட்குற, அதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷூட் பண்ண போகிறாங்க. ஃபோட்டோஷூட் பண்ணும்போது அங்கே வர்றது அவங்களோட தங்கச்சி தான் வராங்க. தங்கச்சி தான் அப்கமிங் ஆக்டர்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷூட் பண்ணுறாங்க. ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தனுஷ் சொல்கிறார், இவர் தான் என்னுடைய தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி, என்கிட்ட காசு வாங்கிட்டு போய் சொல்லி ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ் எம்பியோட ஆளுக, பழனியோட ஆளுக தனுஷ் அடிக்கிறதுக்காக வராங்க. அடிக்கிறதுக்காக வந்துட்டு தனுஷுக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை பண்ணிட்டு அங்கே ஃபைட்டு சீன் வைக்கிறாங்க. தனுஷும் அவங்களுக்குள்ள செம்ம ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஃபைட் நடக்கும்போது தனுஷோட தங்கச்சி கையில் சின்னதாக அடிபட்டுருது. அடிபட்டுட்டு உடனே தனுஷோட தங்கச்சியை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு சின்ன வயசில் அடிபட்டுருக்கு, அவள் கையில் ஒரு பிளேட் வச்சுருக்கோம், அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமானு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு, இல்லை ஒரு ப்ராப்ளம் இல்லை, சின்னதாக கீரல் தான், மற்றபடி எதுவும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அன்றைக்கி நைட்டே குமரேசன் ஸ்வேதா கூப்பிட்டு, உன் அண்ணனை அடிக்க வந்தது வேறு யாரும் இல்லை, இது எக்ஸ் எம்பி பழனியோட ஆளுக்கு தான், உன் அண்ணனை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு, உங்கள் அப்பனை மாதிரியே பண்ணிகிட்ருக்கான், நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ஸ்வேதாவும், ஓகே நான் சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கா. சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணன் அந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா போல அப்படின்னு சொல்கிறா. என்னது ஓ அண்ணன் லவ் பண்ணுறாளா? ஆமாம் ஆமாம் லவ் பண்ணுறா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோனி தாராவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போதே ஒரு ஃபுல் பாட்டிலோட வராங்க. ஃபுல் பாட்டிலோட வந்து ஸ்வேதாவை மீட் பண்ணுறாங்க. என்ன வீட்டுக்கு முத முதல்ல வரீங்க, ஒரு ஃபுல் பாட்டில் சரக்கு பாட்டோடவே வருவீங்க அப்படின்னு கேட்குறா. இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற சொல்கிறா. ஓகே உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு, என் அண்ணனை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் லவ் பண்ணுறேன், சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்லலை, நான் கொஞ்ச நாளில் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஸ்வேதாவும், என் அண்ணனை பற்றி நிறையா விஷயங்களை சொல்கிறேன், அண்ணன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், என் அண்ணனை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தாராவும், ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்ததாக ஏன் என்ன அண்ணன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னு கேட்குறேன். இல்லை என்ன ரெண்டு நாளில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக நான் மும்பை போகிறோம், மும்பை ஃப்ளைட்டில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகும்போது உன் அண்ணகிட்ட ப்ரப்போஸ் பண்ணல நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓகே ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி அனுப்பிடுறா. சீனே ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா மாறணும், நம்ம ஹீரோயின் தாராவும் ஃப்ளைட்டில் கான்ஃபரன்ஸ்க்காக மும்பை போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும் போது ஃப்ளைட்டில் தாரா சரக்கு ஆர்டர் பண்ணுறா. சரக்கு ஆர்டர் பண்ணிட்டு, உனக்கு சரக்கு வேணுமானு கேட்குறா. இல்லை நான் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறான். உடனே சரக்கு அடிச்சுட்டு, இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ஓகேன்னா சொல்லு, ஓகே இல்லைனா விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தனுஷ் உடனே, இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாரு.
சோழனும் தாராவும் கோச்சிட்டு போயிட்டு பக்கத்து சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. கான்ஃபரன்ஸ் போயிட்டு கான்ஃபரன்ஸ்லாம் முடிச்சுட்டு திவி ரிட்டன் வர மாறன் அவங்களோட ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு நியூஸ் கொடுத்தேன், ஏன் அதை பப்ளிஷ் பண்ண பயப்படுறீங்க, தைரியமாக பப்ளிஷ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இல்லை நீ சொல்கிற விஷயம்லாம் பப்ளிஷ் பண்ணால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், ஒன்றே உனக்கு மட்டும் இல்லை உன்னை சுற்றி இருக்கவங்களும் நிறையா ப்ராப்ளம் வரும், நீ யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் யோசிச்சு தான் பண்ணுறேன், எனக்கு தெரியும் நான் பண்ணுறது கரெக்டு தான், நீங்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சனுசை மாறனை வெளியில் அனுப்புகிறாங்க. அடுத்த சீனே பழனியை காட்டுறாங்க. பழனி அவங்க ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு டே ஒருத்தங்கிட்ட இருந்து உங்களால் எவிடன்ஸ் வாங்கிட்டு வர முடியலையாடா, இதுக்கப்புறம் சில்லறத்தனமாக நடந்துக்காதீங்க, இனிமேல் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் இந்த விஷயத்துலேருந்து வெளியிலே இருங்க, எல்லாம் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாரு. மாறங்கிட்ட ஸ்வேதா வந்து நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாறன் நம்பாமல் இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் உண்மையில் தான், நீ லவ் பண்ணுற மாதிரி நானும் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், உனக்கு கூடிய சீக்கிரத்தில் அவரை காட்டுறேன், நான் இன்றைக்கி அவரை பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தனுஷ் மாறன் நம்ப மாட்டேங்கிறார். இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்ட்டு, இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் மீட் பண்ணிட்டேன், ஈவன் நைட் வந்து உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. தனுஷும் ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஹீரோனியை மீட் பண்ண போகிறாங்க. ஹீரோனை மீட் பண்ண போகும்போது ஹீரோனி என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை என் தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு சொல்கிறான், எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, இப்போ தான் குழந்த மாதிரி இருந்தா அதுக்குள்ளே பெருசாகிட்டு ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் அவனை பற்றி நான் டீட்டெயிலாக விசாரிக்கணும், என் மைண்டு ஃபுல்லாக அதை பற்றியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மாறனும் தாராவும் பேசிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறபோது திரும்பியும் அவங்கள ஒரு குரூப் துரத்துறாங்க. குரூப் துரத்துனோன்னா அங்கே திரும்பியும் ஒரு ஃபைட் சீன் நடக்குது. ஆட்டோ ஆப்போசிட்டில் வர ஆட்டோவை நிறுத்தி தாராவை வண்டி ஏற்றி நீ வீட்டுக்கு போ, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்லி தாராவை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. மறுபடியும் அவங்கள அடித்து அவங்களாம் தும்சம் பண்ணுறாப்புல, தும்சம் பண்ணோன்னா அவங்களாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. ஓடினதுக்கப்புறம் மாறனுக்கு ஒரு வீடியோ வருது, இந்த மாதிரி அவங்க தங்கச்சியை கையங்காலும் ஒரு சேரில் வச்சு கட்டி போட்டு கத்துற மாதிரி ஒரு வீடியோ வருது. வீடியோவை அனுப்பிட்டு அதோட லொக்கேஷனை ஷேர் பண்ணுறாங்க. அந்த லொக்கேஷனுக்கு போகிற மாறன் அங்கே அது ஒரு பழைய பில்டிங்காக இருக்குது, அந்த பில்டிங் உள்ளே போய் தேடுறாரு. தேடும் போது அங்கே ஏதோ ஒரு இது எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. பக்கத்தில் போய் பார்க்குறாரு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது ஒரு சேரில் ஒரு பணத்தை கட்டி வச்சு எரிய விட்டுருக்காங்க. அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற போது அதை பார்த்து தனுஷ் மயங்கி விழுகிறார். இதோட இன்ட்ரோ பிளாக் வைக்கிறாங்க. ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் மீ, சப்போர்ட் மீ. கண்டினியூவாக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள்.